சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் நிமோகாக்கல் தடுப்பூசி செலுத்தும் பணி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். நிமோனியா, மெனஞ்சைடிஸ், மூளைக்காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களிலிருந்து குழந்தைகளை காக்க மத்திய சுகாதாரத்துறை மூலம் நிமோகோக்கல் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. 1.5 மாத குழந்தைக்கு முதல் தவணையும், 3வது மாதத்தில் 2வது தவணை மற்றும் 9வது மாதத்தில் 3வது தவணை போடப்படுகிறது. சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தனியார் மருத்துவமனையில் 12,000 ரூபாய் வரை செலவாகும் இந்த தடுப்பூசி அரசு மருத்துவமனைகளில் இலவசமாக வழங்கப்படுவதாக தெரிவித்தார். எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் இன்று முதல் தொடர்ந்து அப்பணி நடைபெறவிருக்கிறது. இத்தகைய 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் இந்த தடுப்பூசியை போட்டுக் கொள்ளாத பட்சத்தில் அவர்களுக்கு நிமோனியா, மூளைக்காய்ச்சல் போன்ற நோய்கள் ஏற்பட்டு ஆண்டொன்றுக்கு இந்தியாவில் 12 லட்சம் குழந்தைகள் வரை பாதிப்புக்குள்ளாகிறார்கள். தென்காசி மாவட்டத்தில் வாஷிங் மிஷினில் துணி துவைக்க பயன்படுத்தும் பவுடரை சாப்பிட்டு உடல் மெலிந்த குழந்தை இசக்கியம்மாள் உடலை சற்று தேறி வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். எழும்பூர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்துள்ள குழந்தை இசக்கியம்மாளின் பெற்றோர் தங்குவதற்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் உள்ள தனது அறையை தற்காலிகமாக மா சுப்பிரமணியன் ஒதுக்கி கொடுத்துள்ளார். 6 கிலோ எடையில் அந்த குழந்தை ஒரு 8 கிலோ அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. நிச்சயம் இந்த மருத்துவர்களின் தீவிர கண்காணிப்பினால் பெரிய அளவில் அக்குழந்தை நலம் பெற்று இல்லம் திரும்பும் என்று எதிர்பார்க்கிறோம்.